தொடர்வது நம்ம ஊரு செய்திகள். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி எல்லைப் பகுதியில் கிருமாம்பாக்கம் போலீசார் வாகன சோதனை ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் நிற்காமல் வேகமாக சென்றனர். இதனையடுத்து அவர்களை போலீசார் விரட்டி சென்று பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் வைத்திருந்தது திருட்டு வாகனம் என்பதும் இதுபோல் பல்வேறு பகுதிகளில் 5 இருசக்கர வாகனங்களை திருடியதும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனையடுத்து 3 இளைஞர்களையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை செக்கானுரணி அருகே தனியார் கோழி பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தால் 100 மேற்பட்ட கறிக்கோழிகள் உயிரிழந்தன. சிவதானபுரம் பகுதியில் மாயழகன் என்பவரின் கோழி பண்ணையில் 4500 மேற்பட்ட கோழி குஞ்சுகள் வளர்க்கப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவில் ஏற்பட்ட திடீர் மின்கசிவு காரணமாக கோழி பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தகவலறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் தீயை முழுமையாக அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் 100 மேற்பட்ட கறிக்கோழிகள் இறந்தன. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் 17 கஞ்சாவை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்த பயணிகள் விரைவு ரயிலில் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு பெட்டியில் 4 பைகளில் இருந்த 17 கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ரயிலில் கஞ்சாவை கடத்தியவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு